கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழகத்தில் நாளை முதல் 3 நாட்கள் வழிபாட்டுத் தலங்கள் மூடப்படும் என்பதால் சென்னை வடபழனி முருகன் கோவிலில் இன்று காலை முதலே பக்தர்கள் கூட்டம் அதிகரித்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நந்தா. நந்தா, ஞாயிற்றுக்கிழமை குடமுழுக்கு விழா நடைபெற்று திங்கட்கிழமை தொடங்கி தொடர்ந்து வடபழனி முருகன் கோவிலில் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இன்றைய நிலை என்ன, விவரங்களை பதிவு செய்யலாம். பல கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பார்கள். கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு பிறகு பிரசித்தி பெற்ற சென்னை வடபழனியில் இருக்கக்கூடிய பழனி ஆண்டவர் திருக்கோயிலில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை குடமுழுக்கு விழா என்பது நடைபெற்றது. ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு காரணமாக குடமுழுக்கு விழா நடைபெற்ற தினத்தில் பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்த நிலையில் திங்கட்கிழமை முதல் தொடர்ச்சியாக 4 நாட்களுக்கு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு பக்தர்களுக்கான அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முருகன் கோயிலை பொறுத்தவரை கட்டண தரிசனம், பொது தரிசனம் என 2 வழிமுறைகள் வழக்கமாக கடைபிடிக்கப்படும். தற்பொழுது குடமுழுக்கு விழா நடைபெற்றதன் காரணமாக அதிகப்படியான பக்தர்கள் வருவார்கள் என்பதன் காரணமாக அந்த கட்டண தரிசனம் 4 நாட்களுக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. திங்கட்கிழமையிலிருந்து இன்று வரை கட்டண தரிசனம் இல்லை. தற்பொழுது நாம் காட்சியில் பார்க்கக்கூடிய மொத்த மக்களும் கூட, மொத்த பக்தர்களும் பொது தரிசனத்தில் தரிசனம் செய்யக்கூடிய காட்சிகளைத்தான் நாம் தொடர்ந்து பார்த்திருக்கிறோம். 4 நாட்களாக கட்டுக்கடுங்காத கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது. முருகனை தரிசிக்க நீண்ட வரிசையில் காத்திருந்து மக்கள் ஆர்வத்தோடு பக்தர்கள் முருக வழிபாடு நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக கொரோனா தொற்று வழிகாட்டு நெறிமுறைகள் கடைபிடிக்கப்படுகிறார்களா என்பது தொடர்பாக ஆய்வு செய்வதற்காக இங்கு போலீசாரனுடைய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. முகக்கவசம் அணிந்து வரக்கூடிய பக்தர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். தொற்று பரவலை கட்டுப்படுத்த என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக அனைத்திலும் போலீசார் கவனமாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. நாளை முதல் 3 நாட்களுக்கு வழிபாட்டுத் தலங்கள் மூடப்படக்கூடிய ஒரு சூழலில் இன்று காலை முதல் பக்தர்களுடைய கூட்டம் என்பது அதிகரித்து காணப்படுகிறது. அது ஒரு புறம் இருக்க இன்று முகூர்த்த நாள் என்பதால் புதுமண தம்பதிகள், புதிதாக திருமணமாக கூடிய தம்பதிகளும் கூட முருகனினுடைய சன்னதிக்கு வந்து வழிபாடு நடத்தி வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்பொழுது ஒரு குடும்பம் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தரிசனம் எப்படி நடந்தது என்பது தொடர்பாக பேசி தெரிந்து கொள்ளலாம். சார், ஞாயிற்றுக்கிழமை கும்பாபிஷேகம் நடந்தது, அன்னையிலிருந்து அன்னைக்கு அனுமதி இல்லை, ஸோ தொடர்ச்சியான 4 நாட்களாக பக்தர்கள் வந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு தரிசனம் எல்லாம் எப்படி நடந்தது? தரிசனம் சிறப்பாக நடந்தது. வணக்கம், அருணல் துறையால செஞ்சாங்க. கூட்டம் இன்னைக்கு இல்லை, கூட்டம் பரவாயில்ல இல்லை, நேரத்தோடு இன்னைக்கு கூட்டம் கம்மி. நீங்கள் சொல்லுங்கள், யாரெல்லாம் வந்திருக்கீங்க, என்ன வேண்டுதல் உங்களுக்கு? நாங்கள் பாப்பாவுக்கு மொட்டை அடித்து காது குத்துறதுக்கு வந்தோம். நல்லபடியாக காலையில் வந்தோம், கட 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 கடகடன்னு எங்களுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. சாமியும் நல்லா திருப்தியாக பார்த்தோம். அடுத்து திருப்பி 3 நாள் லீவுங்கிறதுனால இன்றைக்கி இன்னும் கூட்டம் வந்துக்கிட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நாங்கள் சீக்கிரமாக வந்ததுனால சீக்கிரமாக நல்லபடியாக பார்த்து நல்லபடியாக வந்துருக்கோம். பாலா, இங்கு வழிபாடு நடத்திட்டு வரக்கூடிய பக்தர்களுடைய மனநிலை என்பது நிறைவாக இருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியுது. ஏற்பாடுகள் அந்த அளவுக்கு சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது. நீண்ட வரிசை இருந்தாலும் கூட 10 நிமிடத்திற்குள்ளாக தரிசனம் செய்து முடியக்கூடிய ஒரு சூழல் தற்போது வரை நிலவுகிறது. கூட்டத்தை கட்டுப்படுத்த போலீசார் முடிந்தவரை தங்கள் பணிகளை செய்து வருகிறார்கள். பாலா, நன்றி. நந்தா விரிவான விவரங்களை பதிவு செய்தோம். தமிழகத்தில் எம்பி